அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பூ பூ பண்ணுங்க, பூ. பெல் ஐகான். ஆமா பண்ணிருங்க. ஹலோ அஞ்சலி பிரபாகரன் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நிறையா பேர் வந்து அஞ்சலியை கண்டித்து நிறையா மெசேஜ்லாம் போட்டிருந்தீங்க, எப்படி நீங்கள் எங்கள் பிரபாகரன் வந்து நீங்கள் சந்தேகப்படலாம் அப்படின்ட்டு. எனக்கு உங்களெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப அப்படியே ஒரு அது சொல்ல முடியாத ஒரு உணர்வாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸுங்க. அதாவது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? வேறு ஒன்றும் இல்லை, தலைவனை வந்து அஞ்சலி குளிக்க வச்சுக்கிட்டு இருக்கா, அவ்வளோ பாத்ரூமில் தான் இருக்காங்க, அந்தளவுக்கு சத்தம் போகாதுன்னு நம்புவோம். ஆமாம், கமெண்ட் பண்ணுங்கள் கீழே, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அந்த கமெண்ட்டுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படிங்கிறத போடுங்க. இந்த மாதிரி கொண்டு போயிடுவோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி வந்து அர்ஜுனுக்கு வந்து செகண்ட் வேக்சின் போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கிறா, அதை ஐ மீன் குளிக்க வச்சிட்ருக்கிறா, நானும் ரெடி ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவனுக்கு அர்ஜுனுக்கு வந்துட்டு செகண்ட் வேக்சினேஷன் வீடியோ. ஃபஸ்ட் வேக்சினேஷன் வந்து போட்டப்போ அர்ஜுன் வந்து நைட்லாம் அழுகலை, அவனுக்கு வந்து ஃபீவர் வரல, ஓகேவாக தான் இருந்தான். நைட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தான், அதுக்கப்புறம் அவனே தூங்கிட்டான். ஆனால் செகண்ட் வேக்சின் அப்போ அப்படி இருக்காது அப்படிங்கிறத போன தடவை டாக்டர் வந்து எங்ககிட்ட சொல்லி தான் அனுப்புனாங்க. ஸோ நாங்கள் நேற்று நைட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டோம், எதுக்குன்னா இன்றைக்கி நைட்டு தூங்காமல் இன்றைக்கி சிவராத்திரி தான் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியும். அதனால தான் நாங்கள் ரெடியாகி கிளம்பி போகிறோம். இதுக்கப்புறம் என்ன ஆகுது, அங்கே போய் வேக்சின் போட்டதுக்கப்புறம் நைட்டு தலைவன் என்ன மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணுறான், என்னென்னலாம் நம்ம ப்ரிகாஷனாக நம்ம பேரண்ட்ஸ் வந்து எப்படி எப்படிலாம் நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா உங்களோட குழந்தைகளுக்கும் அதாவது ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் வீடியோ வந்து பார்க்காதவங்க யாருன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு வேக்சின் போட்ட அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். யாரப்பா குறு குறுன்னு பார்த்துட்டு இருக்கேன், தளபதியா? தளபதி பார்க்குறீங்களா? ஊசி போட்டப்ப சரியான அழுகையா? ஐயோ பாப்புள்ள, அப்புறம் அப்படியே தூங்கிடுச்சு. அர்ஜுன் சக்சஸ்ஃபுல்லி செகண்ட் வேக்சினேஷன் ஓவர், செம்ம அழுது அழுது ஒரு வழியாச்சு, அப்புறமா அப்படியே டயர்ட்லேயே தூங்கிட்டாரு. ஸோ இன்னைக்கு நைட்டு வந்து அவர் வீட்டில் என்னென்ன அலப்பறை பண்ணுறாரு, நல்லா தூங்குறாரா, இல்லை போன வாட்டி மாதிரி கொஞ்சம் ஓரளவு கம்மியாக இருக்காரா, இல்லை இந்த வாட்டி எங்களை போட்டு ஏதாவது பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம். ஆமாம், ஊசி போட்டப்போ நல்லா அழுதாப்பில், அப்புறமா தூங்கிட்டாரு, ரெண்டு ஊசியை வாங்கிட்டு கமக்கமாக தூங்கிட்டார். வீட்டுக்கு போய் பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு. என்னப்பா, ஏன்ப்பா வலிக்குதா? சரிப்பா, ஒன்றும் இல்லைப்பா, என்னப்பா பண்ணுறது, விதி விளையாண்டுருச்சுப்பா. நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற, உன்னை அப்படியே குத்துருந்தா. சரியாயிடும் சரியாயிடும்ப்பா. சரிப்பா தூங்கு, கண்ணை மட்டும் தூங்குங்க. அர்ஜுன் தூங்குப்பா. ம், தூங்குறீங்களா? சரிப்பா. அர்ஜுன் என்னப்பா சடக்குன்னு திரும்ப கூடாது, கூப்பிட்டா மெதுவா திரும்புங்க. ஆமா, என்ன சமாளிக்கவே முடியல. என்னப்பா அர்ஜுன், அடிக்க கூடாது, வன்முறை. ஆ, உன்னையே நீயே அடிச்ச கூடாது, என்னையே அடிக்க கூடாது, உன்னையே அடிக்க கூடாது. என்னப்பா தூங்குவோமா? தூங்குவோமா, 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 நீ தூங்குனாதான் நானும் தூங்குவேம்மா. ஊசி வலிக்குதாம்மா? ஊசி போட்ட வலிக்குதா? வலிக்குதப்போ
இன்னும்ப்பா வலிக்குதா, ஐயோ முழிக்குது, வலிக்குதா, ஐயோ வலிக்கலை போல பிள்ளைக்கு. ஹாய் ஹாய் அர்ஜுன், ஹவ் ஆர் யூ, குட் மார்னிங். மணி 2, நைட்டு 2 மணி ஆயிடுச்சு, தூங்குவோமா? 4 மணிக்கு தான் தூங்கு. அம்மோ, சரி 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 சரி, 4 மணிக்கு தூங்குப்பா, வேணாம்ப்பா, அப்பா அடிக்காதப்பா, அப்பா பாவம்ல. முடிய பிடிக்காத, முடிய பிடிக்காத. ஏன் ஷிஃப்ட் ஓவர், அடுத்த 1 ஹவருக்கு உன்னோட பொறுப்பு பார்த்தி. வீரர்களே, முழிப்பதற்கு தயாராகுங்கள். இங்க பாரு, மண்டையில போட்டு அடிக்கிறான்ப்பா பேசுறதுக்கு. பேசியா பேசியா, எல்லாரும் வேக்சின் போட்டுக்கோங்க. சொல்லு அம்மோ. எல்லாரும் வேக்சின் போடுங்க, சொல்லுப்பா. அப்பா, ஓ, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. போச்சு, அதுக்குள்ள கொட்டாய் வந்துருச்சு. நீயே கொட்டாய் விட்டா அப்படின்றா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணாதீங்களா? ஏய், நீ ஒருத்தம் போதும் மலைய. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பூபு, பெல் ஐக்கான். ஸோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க எல்லா ஃபுட்டேஜையும், நைட்டு எடுத்தது அதெல்லாம். எங்கள் ஆள் வந்து இந்த மாதிரி முணங்கி நான் பார்த்ததே கிடையாது அர்ஜுனை. இதே மாதிரி தான் எல்லாருக்குமே, எல்லா பேரண்ட்ஸுக்குமே இருக்கும். நம்ம வந்து நம்மளை தயார்படுத்திக்கணுங்க. குழந்தைங்க வந்து சும்மாவே நைட்லாம் தூங்க மாட்டாங்க, அழுவாங்க. அதே மாதிரி தான் வேக்சின் போட போகும்போது நாங்கள் வந்து முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டோம் நைட்டு அப்படின்ட்டு. அதனால தான் வந்துட்டு நேற்று நைட் வந்து எங்களால் பார்த்துக்க முடிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வேக்சினேஷன் போடுற அன்னைக்கெலாம் வந்து ரொம்ப உக்கிரமாக இருப்பாங்க. அந்த டைமில் வந்து அசிய பேரண்ட்ஸாக டென்ஷன் ஆகக்கூடாது, கோபப்படக்கூடாது, நமக்கு நாமே ஸ்ட்ரெஸ் ஆகி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை போடக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறையா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு நடக்கலை. வெளியே வந்துட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனப்போ ஒரு சிலர்லாம் வந்துட்டு எங்ககிட்ட வந்து பேசும்போது, நம்ம சேனல் பார்ப்பாங்களாம், அவங்களும் நம்மளோட ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. அப்போ போது சொன்னாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் வந்து கேட்டோம் என்ன ஆகும் செகண்ட் வேக்சின் போடும்போது, ஏன்னா நாங்கள் தயாராக தான் இருக்கோமா அப்படிங்கிறத அவங்ககிட்ட கேட்கும் போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த மாதிரிலாம் இருக்க கூடாது அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி ஷிஃப்டிங் கொடுத்துக்கணும். அதாவது முதல்ல வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். அப்புறம் வந்து நான் வந்து அஞ்சலிக்கிட்ட அவனை கொடுத்துட்டு தூங்கிட்டேன். அதனால தான் இப்போ அஞ்சலி காலையில் தூங்கிக்கிட்டு இருக்கா. நான் வந்து வீடியோ வந்து முடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோவை. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், என்னடா அவங்க ஹாஸ்பிட்டல் ஃபுட்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் வீடியோ வந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறையா நம்ம ஹாஸ்பிட்டலில் ஃபுட்டேஜ் எடுத்துருப்போம் இல்லையா, சேம் ப்ராசஸிங் தான். அதே மாதிரியே ஒரு 4:30 வர சொன்னாங்க, நாங்கள் ஒரு 5:30 அங்கே போனோம். எப்பயும் போல் ஒரு 7:30 வேக்சினை போட்டு கிளம்பி வந்துட்டோம். அதனால் வந்துட்டு நாங்கள் அவ்வளோவா எடுக்கலை ஃபுட்டேஜ், சேம் அதே ப்ராசஸிங் தான். வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நான் கச்சேரியே. ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் எடுத்து காட்டியிருப்போம், பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்களும் தயாராக இருந்துக்கோங்க, ஸ்ட்ரெஸ் ஆகிடாதீங்க, கவலைப்படாதீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ ஸோ மச்.